நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதே முகம், அதே வீடு, இப்படியே வாழ்க்கை அவளுக்கு சூன்யமா போயிருக்கும். இப்ப பாருங்க, எவ்வளோ பெரிய பங்களா, வரிசையா காரங்க, கை தட்டினா ஓடி வர்றதுக்கு வேலைக்காரங்க. அவளுக்கே பொழுது போகலன்னா சமைக்கணும்னு நினைச்சாதான் கிச்சனுக்கே போலாம். அந்த அம்மாவும் எவ்வளோ பாசமா பாத்துக்கிறாங்க. ஜோதி சொன்னா அந்த அம்மாவே ஒரு நிமிஷம் வேலைக்காரையே மாறிடுவாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவ கொடுத்து வச்சவ நடந்த கல்யாணம் வேணா தப்பான முறையா இருக்கலாம், ஆனா அவ வாழ்க்கையோட நடைமுறை நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமே உங்க பையன் அக்கௌண்டன்ட் அருணாச்சலம் இல்ல, ஜெனரல் மேனேஜர் அருணாச்சலம். சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 60,000 ரூபாய். கார்த்திக் ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. இன்னும் 6 மாசத்துல இந்த ஊர்ல நாங்க தான் பணக்காரவங்களா இருப்போம். 50 செட்டு புடவை, 100 சவரன் நகை எடுக்கலாம்னு இருக்க. இந்த வீட்டை எடுத்துட்டு அம்பானி வீட்டை விட ஸ்டைலா கட்டலாம்னு இருக்கோம். வெளில போயிட்டீங்களா? அம்மா, ஜோதி உங்களை கேட்டதா சொன்னாமா? ரொம்ப அழுதாமா? நீயும் அப்பாவும் அவளை திட்டினதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாமா? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதா சொல்ல சொன்னா? பாவமா, அவளை ஏத்துக்கலாமா? நீ என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. உங்க அப்பா சொன்னதுதான் நானும் சொல்லுவேன். அவர் பேச்ச மீறி நீ பண்ணதுக்கு அவர் என்ன தண்டனை கொடுத்தாரோ அதே தண்டனை தான் என்னோடதும். அவ யாருடா? பணம் வந்துருச்சுன்னா அவ சொல்றதெல்லாம் சரியாயிடுமா? பணக்கார வீட்டுக்கு மருமகளானா, பிச்சைக்கார குடும்பம் எங்களுதுன்னு எடுத்து காட்டுறீங்களா? நீயும் இவளும், நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு சல்லி பைசா எங்களுக்கு வேணாண்டா. எங்களால பொழைச்சுக்க முடியும். முடிஞ்சா இருக்கிறத வச்சு சாப்பிடுறோம், இல்லனா சாவறோம்டா. இனிமே உங்க அடுப்பு வேற, எங்க அடுப்பு வேற. நீங்க எது செஞ்சாலும் இனிமே எங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உரிமையும் இல்ல. இனிமே எங்களை பத்தி நீ கவலைப்பட தேவையும் இல்ல. நாங்க செத்தாலும் சரி, எங்களுக்கு ரேவதி இருக்கா? இந்த மாதிரி ஒரு புள்ள என் வயித்துல பிறக்கலன்னு நான் கவலைப்படுறேன்டா. பெத்தே பாரு ரெண்ட.
என்ன பாட்டி அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போறாங்க நீங்க கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க அப்படி நாங்க என்ன செஞ்சோம் என் தங்கச்சி போய் பார்த்துட்டு வர கூடாதா எல்லாரும் சேர்ந்து அவளை ஒதுக்குறீங்க சரி விடு எல்லாம் போக போக சரியா போய்டும் எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு அந்த வருத்தத்துல அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல கிட்டத்தட்ட மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் இருக்காங்க அது நீ புரிஞ்சுக்க சுலபமா நீ எல்லாத்துல இருந்து மீள முடியாது வயசாயிடுச்சு இல்ல மனஸ்தாபங்களை நெஞ்சிலேயே வச்சுக்கிட்டிருப்பாங்க அத பத்தி நீ கவலைப்படாத எல்லாம் சரியா போயிடும் அவ நல்லா இருக்கல்ல ம் நல்லா இருக்கா பாட்டி சரி போங்க வா சொல்லுங்க சங்கீதாவும் அருணாச்சலம் வந்திருந்தாங்களே ஏதா சொன்னாங்களா அவங்க வரும்போது நீங்களும் தானே பாத்தீங்க அவங்க வீட்டில் இருக்கிற விசேஷத்தை பத்தி நான் கேட்கல அவங்க வந்திருந்தப்போ சண்முகராஜன் இன்னும் கோமா தான் இருக்காருன்னு சொன்னாங்க அது தவிர வேற ஏதாவது பேசினாங்களா ஆனா ஒண்ணுமா அந்த வீட்டுல இருந்து ஆளுங்க இவ்வளவு சீக்கிரம் வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னதான் நடக்குதா அங்க சண்முகராஜன் இன்னும் அதே கோவத்தில் தான் இருக்காரா இல்ல கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரா இல்ல இந்த விஷயத்தை பத்தி நான் எதுவுமே பேசல நீங்க மட்டும்தான் வந்தீங்களான்னு கேட்டதுக்கு நாங்க வருதுக்கே ரெண்டு நாள் ஆச்சு அவங்களும் மெதுவா வருவாங்கன்னு சொன்னாங்களே தவிர வேற எதை பத்தியும் நானும் கேட்கல அவங்களும் சொல்லல சண்முகராஜனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அந்த மனுஷன் வீம்பு பிடிச்சவர் அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய சுயமரியாதையெல்லாம் அவர் விட்டு கொடுக்க மாட்டார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் சண்முகராஜனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அந்த மனுஷன் வீம்பு பிடிச்சவர் அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய சுயமரியாதையெல்லாம் அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அவரா அவர் பொண்ணை வந்து பாக்குறதுங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான் அதுக்காக அவருக்காக நம்ம வெயிட் பண்ணவும் முடியாது அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கவும் முடியாது நம்ம வேலையை நம்ம பார்த்தாகணும் சரி ஏதோ அவசரப்பட்டு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு அதுல யாருக்கும் விருப்பம் இல்லதான் பட் நடந்துருச்சு இல்ல அதுக்கப்புறம் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும்ல என்ன பண்ணணும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் முதலிரவுங்கிறது பொண்ணு வீட்டுல நடக்க வேண்டிய சுப காரியம் அது அவங்க பார்த்து பண்றதுதான் சம்பிரதாயம் நாம பாட்டுக்கு இங்க நடத்துறது அவங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா இன்னும் என்ன பிரச்சனை வரதுக்கு இருக்குமா கல்யாணமும் நடந்து முடிஞ்சு போயாச்சு அவர் என்னடானா ஜோதி தம் பொண்ணே இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விட்டாரு இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது அன்னைக்கு அவர் பேசின பேச்சு இன்னும் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா என்ன பண்றது ஒன்னு வேணும்னா ஒன்னு இழக்கத்தான் செய்யும் என் தம்பி சந்தோஷம் எனக்கு வேணும் அதுக்காக என் மனத்தை எழுந்து அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் இப்ப கார்த்திக்கு ஜோதி சந்தோஷம் தான் முக்கியம் இந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டே இருந்தா ஒண்ணு நடக்காது அவங்களா விருப்பப்பட்டு இறங்கி வந்தா வரட்டவுமா இல்லனா அதை பத்தி ஐ டோன்ட் கேர் என் கவலையெல்லாம் அந்த பொண்ணை பத்தி தான் என்னடா நம்ம அம்மா அப்பா இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமேனு அந்த பொண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு பரவாயில்ல ஜோதி கார்த்திக் கிட்டே பேசிடலாம் கூப்பிட அவங்கள கார்த்திக் வெளியில போயிருக்கான் பரவாயில்ல ஜோதிய கூப்பிடு அவள்கிட்டே பேசிடலாம் சரி ஜோதி கல்யாணம் நடந்துருச்சு
அடுத்து நடக்க வேண்டிய காரியங்களை பெரியவங்கன்ற முறையில் நாங்கள் செய்யணும் இல்லையா? சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். முறைப்படி இது உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய வைபவம். அவங்க மனசு மாறப்போறதும் இல்லை, அடுத்து அவங்க என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு புரியலை. இதை தள்ளி போடுறது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் உங்க கூட கலந்து பேசலான்னு உன்னை வர சொன்னேன். அவங்களோட விருப்பம் இல்லாம ஆசீர்வாதம் இல்லாம எங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. அந்த வருத்தம் இன்னும் எனக்கு இருந்துட்டு இருக்கு. நான் விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தவிர நான் நிம்மதியா இல்ல. அவங்களோட விருப்பங்களை மீறி நேர்மாற ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அதை நினைச்சு அழுது வேதனைப்பட்டு இருக்கிற இப்போத நிலைமையில என் தனிப்பட்ட சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் என் அப்பாவும் அம்மாவும் என் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்காங்க. இப்பதான் அண்ணனும் அண்ணியும் என்னை பார்க்க வந்தாங்க. அதே மாதிரி என் அப்பாவும் அம்மாவும் என்னை பார்க்க வந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா இப்ப அவங்க வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. கொஞ்ச நாள் காத்துட்டு இருப்பேன். அவங்களா இறக்கப்பட்டு என்ன பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நடந்த விஷயங்கள்லாம் மறந்து நான் நிம்மதியா ஒரு நிலைமைக்கு வர இன்னும் நாள் ஆகும். அது வரைக்கும் இப்படி எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. இப்படி சொல்றதுனால உங்க பேச்சை கேட்கலன்னு நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு மேனு நினைச்சு குற்ற உணர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கேன். இப்போ இப்படி ஒரு அற்ப சந்தோஷம் முக்கியமானு எனக்கு தெரியல. பாவம் அப்பாவி பொண்ணிவ ரேவதிய நம்பி இப்படி வீணா போயிட்டா. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அவதான் காரணம். அப்பா அம்மா ரெண்டு பேரும் எழுந்துட்டு அழுதுட்டு இருக்கா இந்த பொண்ணு. பாவம் என்ன பண்றது? பிரபு அம்மா இங்க வாப்பா. என்னம்மா? ரேவதி என்ன நினைச்சிட்டு இருக்கா பிரபு? எத பத்தி? அவ என்ன செய்யறா ஏது செய்யறான்னு உனக்கு தெரியாதா? பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை நடந்ததுன்னே உனக்கு தெரியாதா? என்னப்பா பேச மாட்டேங்கிற? நடந்த பிரச்சனைக்கு ரேவதிக்கு என்ன சம்பந்தம்? பிரச்சனை பண்ணது கார்த்திக் தானே? இதுல ரேவதி என்ன பண்ணா? அவன் அந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு ரேவதி தான் காரணம். அவதான் தேவையில்லாம அவன் மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி. நீங்க தப்பா பேசுறீங்க. அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் ரேவதி வாக்கு கொடுத்துருக்கா. ரேவதி சொன்னதுனால அவங்க காதலிக்கல, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. அப்புறம் எப்படி நீங்க ரேவதி மட்டும் தப்பு சொல்ல முடியும்? சரி, அப்படியே சொன்ன மாதிரி செய்ய வேண்டியதானே? ஏன் ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துட்டு அவங்கள ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கணும்? ஒவ்வொருத்தர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கும். அத நீங்க தெளிவா புரிஞ்சுக்காம பேசுறது தப்பு. ஏன் அவ அப்படி செஞ்சாலும் இப்ப யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. இன்னொருத்தனோட கல்யாணம் முடிவு பண்ண ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டால, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப எந்த தப்புமே செய்யலங்கறியா? கண்டிப்பா ரேவதி எதை நினைச்சு செஞ்சிருந்தாலும் அது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். எனக்கு தெரியும். நீ அவளை விட்டு கொடுக்க மாட்டியே. அந்த மாதிரி உன்னை மாத்தி வச்சிருக்கா. ஒன்னு கேக்குறேன்ப்பா, பிரச்சனை முடிஞ்சு ரெண்டு நாள் ஆகுது, இன்னும் ஆளை காணும். ஒரு போன் இல்ல, எந்த விதமான தகவலும் இல்ல. நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறதுனால தானே நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுருவோமான்னு வராம இருக்கா? இப்படி எதையும் நினைச்சு அவளை தப்ப நினைக்கிறது நல்லது இல்லம்மா. அவளுக்கு என்ன பிரச்சனையோ? இத்தனை வருஷம் வளர்த்த ஒரு பொண்ணு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டா. ரேவதி அவங்க கூட இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா?
ஒருத்தர் மேல தப்பான கண்ணோட்டம் இருக்கும்போது அவங்க பண்றது எல்லாமே தப்பா தான் தெரியும். அப்படிதான் நீங்களும் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் தப்பா புரிஞ்சிக்கலப்பா. தப்பா தான் நடக்குது. தப்பா செஞ்சிருந்தா அது தப்புன்னு சொல்ல முடியும். சரி. அவ இந்த வீட்டுக்கு வரதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல அங்கே தான் இருக்க போறாளா கொஞ்சம் கேட்டு சொல்லு. நீங்க அவசரப்பட்டு வார்த்தைய விடாதீங்க. நான் பேசிக்கிறேன். உங்கள் விஜய் இன்ன யார் குடியே கெடுக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்க. என்ன பேசுறீங்க? புரியல. யார் குடியே கெடுக்கணும்னு யோசிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா. சங்கீதாக்கா, நான் எப்படி பட்டவனே தெரிஞ்சோ? தப்பா பேசுறீங்க. நீ எப்படி பட்டவனே எனக்கு எப்பவோ தெரியும்டி. ஜோதி கூட தெரிஞ்சிட்டா. இன்னும் இந்த வீட்ல இருக்கறவங்க தான் புரிஞ்சிக்கல. அவங்களுக்கும் கூடி சீக்கிரம் புரிய வைக்கற. வாய முடி. யார என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? अपावी ना अपने सहीर वाला अरंदर ना, नी नेर वैली ले अरंदर पे, नी ये बुला दोनों पेश न दाले सोल रहे, उनके इंगे न वैला, येन्ना पेच पेश रही नी, अब यार ने नैना चा, यं पेटी, ये नमो सोंदे पेटी मदरे फील पन रहेंगे, उंगो सोंदे पेटी औरा कुड़ी ये कैडक नैना चवे, ये तो, ना पेरी मनस पानी, कारसे அரவிந்த கட்டிக்கிட்டு கிழிஞ்சு துணியை தச்சிக்கிட்டு ஆடுபடியில கோப்ப கொட்டிட்டு இருந்திருப்பா. ஏய், அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்க. உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க. யார் எப்படின்னே எங்களுக்கு நல்லாவே தெரியும். வாயை மூடிட்டு உன் வேலைய பாரு போ. அதான் என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாருல, உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு. என்ன வம்புழுக்க பாக்குறியா? வம்புக்கலாம் இழுக்கல. இவ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? இவ தான் கல்யாணம் கட்டிக்கிட்டு போயிட்டால. இவளுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல, அங்க போ சொல்லுங்க. அவ எதுக்கு போணும்? அவ எதுக்கு போணும்? இது அவ வீடு. தேவனா நீ உன் புருஷன் வெளியில போங்க. நாங்க எதுக்கு போகணும்? என் புருஷன் உங்க பையன். ஆத மறந்துறாதீங்க. இந்த வீடு உங்களுக்கு அப்புறம் அவருக்கு தான். என்ன உரிமை குரல் கொடுக்கறியா? இந்த வீடு நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து. இதுல எவனுக்கும் உரிமை கிடையாது. ஏன் பொண்ண வீட்டை விட்டு வெளிய போக சொல்றதுக்கு நீ யாரு? என்னமோ ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு உரிமை கொண்டாடுறீங்க. ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு இவ நல்லவ கிடையாது. இவளுக்கு பொறாம. இவளுக்கு கடச்ச வாழ்க்கை ஜோதிக்கு கிடைக்க கூடாதுன்னு பொறாம. ஜோதி பணக்கார வாழ்க்கை வாழ கூடாதுன்னு சதி செஞ்சவ. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம விட மாட்டா. தேவப்பட்டா உங்க எல்லாரையும் கொன்னு போட்டுருவா. இனிமே ரேவதியை பத்தி ஒரு வார்த்தை பேசنا மரியாதை கெட்டும். பொம்பள புள்ள ஆயிட்ட. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்ட. இல்ல உனக்கு பதில் சொல்ற விதமே வேற விதமா இருக்கு. என்ன அடிப்பீங்களா? ஏய், என்னடி எதிர பேசி பேசிக்கிட்டே இருக்க? விட்டேனா போடி உள்ள. இப்ப பேசுவீங்க. ஒரு நாள் புரிய இவ எப்படி பட்டவன்னு. அப்ப ஆர்தல் சொல்ல கூட உங்களுக்கு நாதி இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. कण कलंगरे
மாமா. அம்மாடி, இது உன் வீடு. இங்க தங்குறதும் போறதும் உன் விருப்பம்மா.